ஹாய் பூவர்ஸ், நினைத்தல் அடிக்கும் செல்வோட இன்னைக்கு எபிசோட அப்டேட் என்ன பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயங்க. முகேஷ் வாத்தியோடைய லவ் ஸ்டோரியை வந்து நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க. முகேஷ் வாத்தியோடைய ரொமான்டிக் சீன்ஸை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தாங்க. இனி பார போற நினைத்தால் அடிக்கும் செல்வோட எபிசோட பாத்தீங்கன்னா வந்து நம்ம முகேஷ் வாத்தியோடைய லவ் ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆக போதுங்க. அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்டிக் சீன்ஸை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இனிமேல் தான். ஸோ அதை பார்க்க மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. முகேஷ் நித்யாவோட வீட்டுல நித்யாவோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சுன்றதுக்காக நித்யாவோட ஃப்ரெண்ட் காவியாக்கு வந்து போன் பண்றாரு. காவியோட போன் லைன் வந்து எங்கிட்ட இருக்கு. வேற வழி இல்லாம நம்ம முகேஷ் ஸ்வாதிக்கு வந்து கால் பண்றாரு, போன் கால் பண்றாரு. இப்போ ஸ்வாதி வந்து அந்த போனை வந்து அட்டன் பண்ணி பேசுறாங்க. அப்புறம் யார் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வாதி வந்து முகேஷ் கிட்ட வந்து கேக்குறாங்க. அப்ப நம்ம முகேஷ் வந்து சொல்றாரு, நான் முகேஷ் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. முகேஷோட குரலை கேட்டு நம்ம ஸ்வாதி வந்து அழறாங்க. சொல்லு முகேஷ், நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன்ல வந்து கேக்குறாங்க. அப்போ நம்ம முகேஷ் வந்து சொல்றாரு, நான் அதுக்காகலாம் உனக்கு வந்து அதை சொல்றதுக்காகலாம் உனக்கு போன் பண்ணல, உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லணும். நித்யா சமரியோட லவ் விஷயம் வந்து நித்யாவோட வீட்டுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து நித்யாவோட நிலைமை என்னன்னு தெரியல எங்களுக்கு. அப்போ நம்ம ஸ்வாதி வந்து சொல்றாங்க, முகேஷ் எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடு, நான் இப்பவே வந்து நித்யாவோட வீட்டுக்கு வந்து நான் போன் பண்ணி பிரீத்தி கிட்ட நித்யாவோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு 2 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வாதி பாத்தீங்கன்னா வந்து முகேஷ் கிட்ட சொல்றாங்க. அப்போ நம்ம முகேஷ் வந்து சொல்றாரு, ஓகே ஸ்வாதி, நான் 2 நிமிஷம் கழிச்சு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வாதி கிட்ட வந்து முகேஷ் வந்து சொல்றாருங்க. பிரீத்தி தன்னுடைய அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க, அம்மா நித்யா சமீர் லவ் பண்ற விஷயம் வந்து அப்பாவுக்கு தெரியுமா அந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரீத்தி வந்து தன்னுடைய அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க. அப்போ பிரீத்தியோட அம்மா வந்து கேக்குறாங்க, என்னடி சொல்ற, அப்பாவுக்கு வந்து இந்த விஷயம் தெரியுமா? அப்போ பிரீத்தி வந்து சொல்றாங்க, அம்மா உன் மேல சத்தியமா, நித்யம் சமீர் லவ் பண்ற விஷயம் வந்து அப்பாவுக்கு தெரியுமா? அப்போ அப்பா வந்து அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி நித்யா சமீர் கிட்டே வந்து அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு வந்து பெரியப்பாக்கையும் பெரியமாக்கையும் பேசி நித்யாக்கும் சமீருக்கும் வந்து கல்யாணம் பண்றதா வந்து நித்யா கே சமீர் கிட்ட வந்து சொல்லியிருக்காருமா அப்படிங்கிற விஷயத்த வந்து பிரீத்தி வந்து தன்னுடைய அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க. பிரீத்தி அது மாதிரி தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லும் போது வந்து நித்யாவுடைய பெரியமாவும் நித்யாவுடைய அப்பாவும் வந்து வீட்டுக்குள்ள வந்து வராங்க. நித்யாவும் வந்து ஒழுக்க டைம் வந்து கும்பிட்டு கும்பிட்டு வராங்க, நித்யாவுடைய பெரியமாவும் அப்பாவும். அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நித்யாவோட சித்தி வந்து கேட்குறாங்க, எதுக்காக வந்து நித்யா வந்து ஒழுக்க டைமாக வந்து கோவிலுக்கு கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நித்யாவோட பெரியமா வந்து சொல்கிறாங்க, நித்யாவுக்கும் சரத்துக்கும் வந்து கோவிலில் கல்யாணம் பண்ணலாம் முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நித்யாவோட சித்தி வந்து சொல்கிறாங்க, இந்த நித்யாவோட சித்தப்பா வந்த பிறகு வந்து எதா இருந்தாலும் பேசி முடிவெடுத்துக்கலாம், இப்போ அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரத்து வந்து ரொம்ப கெட்ட பையன், அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வேணாம் நித்யாவை, அவருடைய வாழ்க்கையை வந்து சீரும் அப்படின்னு சொல்லிட்டு நித்யாவோட சித்தியும் பிரீத்தியும் வந்து நித்யாவுடைய பெரியமா கிட்டையும் நித்யாவுடைய அப்பா கிட்டையும் வந்து சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க வந்து கேட்குற நிலைமையில இல்லை, அதை வந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. நித்யாவை வந்து ஒழுக்க டைமாக வந்து நித்யாவுடைய பெரியமாவும் நித்யாவுடைய அப்பாவும் பார்த்தீங்கன்னா நித்யா வந்து கொண்டு கூட்டி போகிறாங்க ஒழுக்க டைமாக. நித்யாவுக்கும் சரத்துக்கும் நடக்க போகிற கல்யாணத்தை வந்து தமிழ் வந்து கருத்து நிறுத்து வரா. நித்யா தமிழோடைய லைஃப்ல அடுத்து நடக்க போறது என்ன, இது மாதிரி நினைத்தாலும் எனக்கு தெரியுது. இன்ட்ரெஸ்டான ரொமான்டிக்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கேன். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.